அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு ஒரு அருமையான உங்களுடைய வேலை நாட்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டுங்கிற அக்கறையில் வேலைக்கு சென்று கொண்டிருப்பவர்கள் என்ன, 6 மாதமாக வீட்டில் இருந்தோம், பொருளாதார பற்றாக்குறை இருந்தது, சிறிது தளர்வு கிடைத்தவுடன் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்ற இந்த வேலை நாட்களில் ஒரு நாள் வருமானத்தை விட என்னுடைய ஆரோக்கியம்தான் முக்கியம் என்று உணர்ந்து இங்கு வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய அம்மா ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். எல்லாத்துக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆசையா இல்லையா? யார் யார் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கை தூக்குங்க பார்ப்போம். அதுலேயும் ஒரு சில பேர் கை தூக்குறதுக்கு யோசிக்கிறாங்க, வேணுமா வேண்டாமா? சே, இங்கே இருக்கிறவங்களில் யார் குறைபாடு உள்ளவர்கள், அதாவது என்னுடைய உடலுக்கு என்னுடைய உடலில் குறைபாடுகள் இருக்கின்றது, இந்த குறைபாடுகளுக்காக நான் மருந்துகளை எடுத்து கொண்டிருக்கின்றேன், அப்போ இந்த குறைபாடுகள் எனக்கு இருக்கிறதுங்கிற எண்ணத்தோடு இங்கு எத்தனை பேர் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்? 1, 2, 3 இருந்தாலும் சொல்ல மாட்டோம், அது வேற விஷயம். எங்கே கையை தூக்கினா நமக்கு நோய் இருக்குன்னு தெரிஞ்சு போயிருமேன்னு பாதி பேர் என்ன செய்ய மாட்டோம், கையை தூக்கவே மாட்டோம், ரைட்டா? முதலில் யாருக்கு எந்த நோயாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எத்தனை வருடங்களாக இருந்தாலும், முத்தி போன நிலையில் இருந்தால் கூட அதிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட வேண்டும் என்று நினைத்தால் என்ன செய்யணும்? நான் முழு ஆரோக்கியமானவன்கிற எண்ணத்தை ஃபஸ்ட்டு உள்ள செலுத்துங்க சார். நான் முழு ஆரோக்கியமானவன், என்னை தவிர உலகத்தில் வேற எவனும் ஆரோக்கியமாக இல்லை என்று நினையுங்கள். எனக்கு இந்த நோய் இருக்கிறது, அந்த நோய் இருக்கிறது, பிரஷருக்கு மாத்திரை சாப்பிட்றேன், சர்க்கரைக்கு மாத்திரை சாப்பிட்றேன், பைல்ஸுக்கு சாப்பிட்றேன், வயிற்றுக்கு சாப்பிட்றேன், கேஸ்ட்ரிக் பிரச்சனை, ஒவ்வொரு உறுப்புகளுக்கு இல்லை ஒவ்வொரு செல்களுக்கும் நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டிருந்தால் கடைசி வரை நீங்கள் நோயாளிகளாகத்தான் இருப்பீர்கள். அப்போ முதல்ல நோயிலிருந்து விடுபடணும் நினைக்கணும்னா யார் நினைக்கணும்? மருத்துவர் நினைப்பாங்களா, அல்லது நோயாளிகள் நினைப்பாங்களா, அல்லது நோயாளிகளுடைய உறவினர்கள் நினைப்பாங்களா? யார் நினைக்கணும்? நோயாளிகள் தானே. ஏனென்றால் நீங்கள் அனுமதித்தால் மட்டும்தான் உங்களை துன்பப்படுத்தவோ இன்பப்படுத்தவோ முடியும். நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது, உங்களை துக்கப்படுத்த முடியாது, துன்பப்படுத்த முடியாது, வெறுப்படைய முடியாது, எரிச்சல் அடைய வைக்க முடியாது. அப்போ யார் அனுமதிக்கணும்? அப்போ தன்னுடைய மனதிடம் நன்றாக இருக்கணும். ஒரு நோயாளி நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஜீவன் யார் சார்? நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் யார்? கணவரோ அம்மாவோ அப்பாவோ குழந்தைகளோ கிடையாது. நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஆத்மா நீங்க மட்டும்தான். உங்களை தவிர வேற யாரும் நீங்க ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது நினைக்கலாம், ஆனால் அதில் சுயநலம் கலந்ததாக இருக்கும். முற்றிலுமாக ஒரு பொது நலத்தோடு நான் முழு ஆரோக்கியமானாக மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஆத்மா நீங்க மட்டும்தான். அப்போ நீங்கள் முதலில் தீர்மானியுங்கள், நான் ஆரோக்கியமானவன், நான் ஆரோக்கியமானவன், என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நினைக்கலாமா நினைக்கக்கூடாதா? இதுக்காச்சும் காசு கொடுக்க வேண்டியது இருக்கா? இல்லை இல்லை. உங்கள் உறுப்பை நீங்கள் வாழ்த்த வேண்டும். எத்தனை பேர் தன்னுடைய உடல் உறுப்புகளோடு உரையாடி கொண்டிருக்கிறீர்கள்?
எத்தனை பேரு தன்னுடைய உடல் உறுப்புகள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேரு? 1, 2, 3, 4, 5, 6, அவ்வளவுதான். ஒரு 10 பேத்துக்குள்ளதான் தன்னுடைய உடல் உறுப்புகளோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம், உடல் உறுப்புகள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது என்ன சார், உடல் உறுப்புகள் தன்னோடு பேசுமா? பேசுமா? பேசும். ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு தாய்மொழி அவசியமோ, அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு எப்படி தாய்மொழியை நன்றாக தெரிந்து வைத்து இருக்கிறானோ, அதைவிட முக்கியமாக தன்னுடைய உடல் மொழியை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னுடைய உடல் உறுப்புகளோடு உரையாட வேண்டும், தன்னுடைய உடல் உறுப்புகளோடு பேச வேண்டும். ஒரு 10 நிமிடமாவது நீங்கள் உடல் உறுப்புகளோடு உரையாட கற்றுக்கொண்டால், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்துமே மருந்து மாத்திரைகள் இன்றி தானாகவே குணமடைய ஆரம்பிக்கும். எங்க குடும்பத்தோட பேசுறதுக்கே நேரம் கிடைக்காது, இங்க எங்க மெனக்கெட்டு போய் என் உடம்பு உறுப்போட பேசுறதுக்கு? ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சந்தோஷத்தை தொலைத்து விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ வேண்டும்ங்கிற கடனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நொடியையும் யாரும் சந்தோஷமாக கழிப்பது கிடையாது. ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பை நோக்கி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த எதிர்பார்ப்பு நிறைவடையாத பட்சத்தில் நமக்கு கவலைகளையும் துக்கங்களையும் அதனால் ஏற்படக்கூடிய நோய்களையும் நமக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அப்ப இனிமேலாவது முதலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் உடல் உறுப்புகளோடு உரையாடுங்கள். காலை எழுந்தவுடன் பெட்டை விட்டு கீழே இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு தெரியும் உங்கள் உடம்புல எந்த உறுப்பு பலவீனமாக இருக்கிறது என்று. தெரியுமா தெரியாதா? அந்த பலவீனமான உறுப்பின் மேலே கையை வைத்து அந்த உறுப்பை வாழ்த்துங்கள். அந்த உறுப்பை என்ன செய்யணும்? வாழ்த்துங்க. எப்படி வாழ்த்துறது? யோ ஒழுங்கா வேலை செய்யல, வெட்டி தூக்கி வெளியில எறிஞ்சிருவோம். அப்படியா வாழ்த்துறது? அதுக்கு சாந்தமா எப்படி வாழ்த்த வேண்டும் என்றால், 2 கைகள், அதாவது ஒரு கையினுடைய உள்ளங்கையை அந்த நம்மளுடைய உடல் பகுதியின் மேல் படக்கூடாது. படாம தோளுக்கு ஒரு சின்ன நூல் இடைவெளியில், நூல் இடைவெளியில அந்த உறுப்புக்கு மேலே கையை வைத்து அதனோடு பேசுங்கள். ஐயா சாமி, நீ நல்லா வேலை செஞ்சாதான் எல்லா உறுப்புமே வேலை செய்யும். நீ நல்லா வேலை செஞ்சா மற்ற எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். நான் நல்லா இருந்தா என்னுடைய குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி அதனோடு ஒரு 10 நிமிஷம் என்ன செய்யணும்? பேசணும். சரி சார், இப்படி பேசுவதனால் என்ன பயன்? தன்னுடைய உடல் உறுப்புகளோடு ஒரு 10 நிமிடம் பேசுவதனால் என்ன பயன்? யார் யாரையெல்லாம் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து வணங்குவதற்கு சமமாகும். இங்க பேசுனா அங்க அடிக்கும்பாங்க. அப்ப தன்னுடைய உடல் உறுப்புகளோடு ஒரு 10 நிமிடம் நீங்கள் உரையாடுவதன் வாயிலாக உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்குவதற்கு சமமாகும். உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்குவதற்கு சமமாகும். தாய் தந்தையரை பெற்றெடுத்த மூதாதையர்களை வணங்குவதற்கு சமமாகும். நீங்கள் பெற்றெடுத்திருக்கின்ற குழந்தைகளை வணங்குவதற்கு சமமாகும். உங்களுக்கு உணவு படைத்து கொண்டிருக்கின்ற இயற்கையை வணங்குவதற்கு சமமாகும். இயற்கையை இயக்கிக் கொண்டிருக்கின்ற பஞ்சபூத ஆற்றலை வணங்குவதற்கு சமமாகும். பஞ்சபூத ஆற்றலை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளை வணங்குவதற்கு சமமாகும். யாரை வழிபட்டால்? அவ்வளவுதான் சார். அதுதானே சொன்னாங்க, இறைவன் எங்கே குடியிருக்கின்றான்? அவ்வளவுதானே. உடம்புதானே கோயில், உடம்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாதான இறைவன். அந்த இறைவன் நன்றாக இருக்கணும்னா அவனை பூஜிக்க வேண்டுமா இல்லையா? அப்ப நம்மளுடைய ஆன்மாவை, தன்னுடைய உடல் உறுப்புகளை யார் ஒருவர் ஒரு 10 நிமிடம்
உரையாட கற்றுக்கொண்டால் உட்கார்ந்த இடத்திலேயே நீங்கள் பரம்பொருளை வணங்குவதற்கு சமமாகும். அவ்வளவு அற்புதமான ஒரு பலனை நீங்கள் உங்கள் உறுப்புகளோடு பேசுவதன் வாயிலாக. சரி, பேசுனா மாற்றங்கள் இருக்குமா இருக்காதா என்றால் நிச்சயமாக இருக்கும். எப்படி தெரிந்து கொள்வது? பேசும் பொழுது நல்ல மனநிலையோடு பேச வேண்டும், சந்தோஷமான மனநிலையில் பேச வேண்டும். பேச வேண்டும்ங்கிற கடனுக்காக செய்யக்கூடாது, சொன்னேனே என்று சொன்னதுக்காக செய்யக்கூடாது. அப்போ எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது நோயாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி, செய்பவருடைய மனநிலையும் செய்பவருடைய உடல்நிலையும் பொறுத்து தான் அந்த செயல் வெற்றி அடைவதா தோல்வி அடைவதா, அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய நோய் குணமாக வேண்டுமா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? மருத்துவர் கையில் கிடையாது, நோயாளிகளுடைய கையில் தான் இருக்கிறது. ஒரு நோய் குணமாகனா எடுப்பவருடைய மனநிலை, எடுப்பவருடைய உடல்நிலையை பொறுத்து தான் நோய் குணமாகும். மருந்து மாத்திரைகளால் ஒருபொழுதும் குணமாகாது, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளால் சுத்தமாக குணமாகாது, நான் சொல்லக்கூடிய காய்கறிகளும் உங்களை குணப்படுத்தாது. அப்புறம் அதுக்கு இவ்வளவு கூட்டம் போட்டு பேசணும்? காய் குணப்படுத்தாதுல எதுக்கே பேச வர்ற? காய்கறிகளும் குணப்படுத்தாது, அப்புறம் எது சார் குணப்படுத்தும்னா? அந்த காய்களிலும் அந்த பாரம்பரிய அரிசிகளிலும் கீரைகளிலும் வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் குணப்படுத்தும். அந்த நம்பிக்கை யார்கிட்ட சார் இருக்கு? உங்ககிட்ட தான் சார் இருக்கு. நான் வழிகாட்டத்தான் முடியும் ஒழிய ஒரு நோயை குணப்படுத்துவதற்கு ஒரு தீர்வை சொல்லலாம். அந்த தீர்வை அடைவதற்கு நான் இந்த வழியில் போனால் போய் சேர முடியுங்கிற ஒரு வழிகாட்ட முடியும். சேர வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? சமைக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? சாப்பிடுவருடைய கடமை யாருக்கு இருக்கிறது? எதுவுமே செய்ய மாட்டீங்க, ஆனால் எனக்கு நோய் மட்டும் குணமாகணும்னா நான் என்ன பண்ண முடியும்? அப்போ முதலில் நம்பிக்கை வையுங்கள், தன்னுடைய உடலில் மீது நம்பிக்கை வையுங்கள், தன்னுடைய உடல் உறுப்புகளின் மீது நம்பிக்கை வையுங்கள். அந்த உடல் உறுப்புகளையும் உடம்புகளையும் வாழ்த்துங்கள், ஒவ்வொரு அங்கங்களையும் வாழ்த்துங்கள். இதை கற்றுக்கொண்டால் நீங்களும் முழு ஆரோக்கியமானவர்கள். செய்யலாமா செய்யக்கூடாதா? இது எப்பொழுது செய்யணும்? அதிகாலைனா 8 மணிக்கு எந்திரிச்ச உடனே. நம்ம எப்ப எந்திரிக்கிறோமோ அப்பதான் சார் அதிகாலை. அது அது வேலையை பார்க்க, அந்த இஷ்டத்துக்கு நாம எந்திரிக்க முடியாது. இப்ப வேற குளிர்காலம் வேற நெருங்கிட்டு வருது, நாம எந்திரிக்கிறது அதிகாலை. அப்ப செய்வது நல்லதா? உண்மையிலேயே அதிகாலை வேலையில் செய்வது நல்லதா? அதிகாலை வேலைனா எத்தனை மணிங்க? அப்பல எந்திரிக்கவே மாட்ட வாய்ப்பே இல்லை. ஒரு 5 to 7 ஒரு 5 to 7 ஒரு 10 நிமிடம் கஷ்டப்பட்டு இல்லை, இஷ்டப்பட்டு எந்திரிங்க சார். கஷ்டப்பட்டு எந்திரிச்சிங்கன்னா எந்த ஒரு செயலும் நடக்காது சார். இஷ்டப்பட்டு எந்திரிச்சு ஒரு 10 நிமிடம் உடல் உறுப்புகளோடு உரையாடுங்கள். இன்சுலின் சுரப்பு சுரக்கவில்லையா? கணையத்தின் மீது கையை வைத்து கணையத்தை வாழ்த்தி கொண்டே இருங்கள், இன்சுலின் சுரப்பு சுரக்க ஆரம்பிக்கும். செரிமானம் சார்ந்த குறைபாடா? இறைப்பைக்கு மேலே கையை வைத்து இறைப்பையை வாழ்த்தி கொண்டே இருங்கள், செரிமானம் சீராகும். சிறுநீரகம் சார்ந்த குறைபாடா? 2 சிறுநீரகங்கள் எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கு? கிட்னி இங்க இருக்கு. நம்ம ஆளுக்கு கிட்னா முன்னாடி தான் காமிப்ப, அங்க இல்ல, முதுகு தண்டுவடத்தினுடைய இந்த பகுதியில் இருக்கும். அப்ப காலையில எந்திரிச்சு யார் யாருக்கு சிறுநீரக சார்ந்த குறைபாடுகள் இருக்கிறதோ அந்த 2 சிறுநீரகங்கள் மேலே கையை வைத்து அந்த சிறுநீரகங்களை வாழ்த்த 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 2 சிறுநீரகங்களும் நன்றாக செயல்பட ஆரம்பிக்கும். இருதயம் சார்ந்த குறைபாடு உள்ளவர்களாக இருந்தால் இருதயத்தின் மீது கையை வைத்து வாழ்த்துங்கள். படுத்த படுக்கையாவே இருக்காங்க சார், அவங்களால எந்திரிக்க முடியல, இவங்க எப்படி போய் வாழ்த்துவாங்க? யோசிச்சிங்களா? நமக்கு நல்லா இருக்கோ வாழ்த்துவோம், நமது வீட்டில் படுத்த படுக்கையா நோய்வாய்ப்பட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்ற நம்மளுடைய இரத்த சொந்தங்களை அவர்கள் அவர்களால் வாழ்த்த முடியாதல்லவா? அந்த நேரத்தில் நீங்கள் அவர்களுடைய உறுப்பின் மீது கையை வைத்து மனசார வாழ்த்தணும். அவனை சீக்கிரம் போய் சேர்ந்துன்னு வாழ்த்தக்கூடாது. எப்படி வாழ்த்தணும்?
படுத்துக்கிட்டே தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க சீக்கிரம் போய் சேர்ந்துட்டு சீக்கிரம் சேர்ந்துருவாங்க. அப்போ மனசார வாழ்த்த வேண்டும், அவர்கள் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்கு, அவர்கள் யார் மீது அன்பாக இருக்கிறார், பாசமாக இருக்கிறவங்ககிட்ட கிடையாது, பாசமாக இருக்கிறவங்ககிட்ட வாழ்த்த வேண்டாம், அன்பாக இருக்கிறவர்கள் அவர்களிடத்தில் சென்று வாழ்த்த வேண்டும். அன்புக்கும் பாசத்துக்கும் என்ன சார் வித்தியாசம், கேள்விப்பட்டிருக்குமா? அன்போடு பேச வேண்டுமா பாசத்தோடு பேச வேண்டுமா? அந்த காயில வரும். அன்போடு சமைக்க வேண்டுமா பாசத்தோடு சமைக்க வேண்டுமா என்பதை காயை பற்றி உணவு சமைக்கும் பொழுது சொல்லுவோம். அப்போ ஒருத்தவரை வாழ்த்துவதற்கும் அன்போடு வாழ்த்துங்கள். அன்போடு வாழ்த்துவது என்பது பிரதிபலன் எதிர்பாராதது, பாசத்தோடு வாழ்த்துவது என்பது பிரதிபலன் எதிர்பார்ப்பது. அப்போ நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அன்பு யார் இருக்கிறதோ அவர்கள், அவர்களை வாழ்த்த 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 நிச்சயமாக உங்கள் கண் முன்னாடியே ஒரு நல்ல செயல் நடக்க ஆரம்பிக்கும். செய்யலாமா செய்யக்கூடாதா? இதுக்கு ஏதாச்சும் கூலி தேவைப்படுமா? இல்லை. ரைட்டு, காலையில் எழுந்த உடனே இந்த செயல் செய்ய வேண்டும், இரவு படுக்க போகும் பொழுது என்ன செய்ய வேண்டும், இந்த ரெண்டும் தான் முக்கியம். ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா எந்திரிக்கும் பொழுது எந்த மனநிலையில் எந்திரிக்க வேண்டும், தூங்கும் பொழுது எந்த மனநிலையில் தூங்க வேண்டும், இந்த இரண்டையும் ஒருவர் கற்றுக்கொண்டால் அவர்தான் முழு ஆரோக்கியமானவர். அப்ப இரவு படுக்க போகும் பொழுது எந்த மனநிலையில் படுத்து உறங்க வேண்டும், பிக்பாஸ் டிவியை பார்த்து விட்டு தூங்க வேண்டும், சீரியலை பார்த்து விட்டு தூங்க வேண்டும், ரைட்டுங்களா? டிவி சீரியல் எல்லாம் பார்த்து முடிச்சு எப்போ அவன் க்ளோஸ் பண்ணுறானோ அந்த நேரத்துக்கு நம்ம போய் தூங்க வேண்டும், மொபைல் ஃபோனை நோண்டி கொண்டே தூங்க வேண்டும், படுத்து கொண்டு பேசிக்கொண்டே தூங்க வேண்டும், இருட்டு படுக்கை அறையில் வெளிச்சத்தை செலுத்தி விட்டு தூங்க வேண்டும். இதெல்லாம் சரியா தவறா? தவறு தானே. அப்போ படுக்கும் பொழுது எந்த மனநிலையில் தூங்க வேண்டும், யாருக்கு? இறைவனுக்கு நன்றி செலுத்துவது ஒன்று இருக்கட்டும். உண்மையிலேயே படுக்கும் பொழுது நன்றாக சந்தோஷமான மனநிலையில போய் படுத்து உறங்க வேண்டும். எப்படி சார் சந்தோஷமா வரும்? காலையில இருந்து மாலை வரை நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அங்க திட்டல் எல்லாமே இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நான் வீட்டுல வந்துக்கிட்டு படுக்க போகும்போது ஒரு சந்தோஷமான மனநிலையில என்னால உறங்க முடியுமானா? நிச்சயமா முடியாது, உண்மைதானே? ஆனால் படுத்து உறங்கும் பொழுது சந்தோஷமான மனநிலையில் உறங்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? சரி, இங்கே இருக்கிறவங்கள எத்தனை பேர் வாய் விட்டு வயிறு வலிக்க சிரித்து நாட்கள் எத்தனை சொல்லுங்க பார்ப்போம். சிரிக்கிறது என்பது வேறே, வாய் விட்டு வயிறு வலிக்க சிரித்த நாட்கள் எத்தனை? யாருமே இல்லை. யோசிச்சு பாருங்க சார், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்று முன்னோர்கள் சொன்னாங்களா இல்லையா? அதை விட சிறந்த மருந்து என்று ஒன்று இல்லை. இல்லை, அப்புறம் ஏன் சார் சிரிக்க மாட்டீங்க? முதல் நாள் முகமூடி போடாத நேரத்தில் யாராச்சும் வந்தால் கூட கொஞ்சமாச்சும் புன்னகைச்சோம், அவங்க சிரிக்கிறாங்கிறதா தெரிஞ்சது. இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் முகமூடி போட்டதுக்கப்புறம் யார் வர்றா, சிரிக்கிறானா முறைக்கிறானா திட்டுறானான்னு எதுவுமே தெரிய மாட்டேது நமக்கு. அப்போ வாய் விட்டு சிரிக்க வேண்டும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும், இது உண்மையா இல்லையா? அப்புறம் ஏன் சார் சிரிக்க மாதிரி, சிரிக்கிறதுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா? கிடையாது. சொல்லலாம் நீங்க, இல்லைங்க சார் எங்களுடைய வேலைப்பழு இதனால முடியலைண்ணா. அப்போ இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இரவு வேலை, இரவு வேலை உணவு உண்ட பிறகு செல்போனை அணைத்து விட்டு டிவியை அணைத்து விட்டு வீட்டுக்காரர் வீட்டுக்காரம்மா குழந்தைகள் நான்கு பேரும் மூன்று பேரும் ரவுண்டு கட்டி உக்காந்து இப்பொழுது சிரிக்க வேண்டும். வீட்டுக்காரம்மா மூஞ்சியை பார்த்தா பாதி பேர் சிரிப்பானா? சிரிக்க மாட்டான். அந்தம்மா அவர் மூஞ்ச பார்த்தா சிரிக்குமா? சிரிக்காது. அது ரவுண்டு கட்டி உட்கார வச்சு சிரிக்க சொன்னால் எங்கே போய் சிரிக்கிறது? ஆனால் ரவுண்டு கட்டி உட்காந்து சிரிக்க வேண்டும். இப்போ சிரிக்க மாட்டோம். இந்த நேரத்தில் இங்கே சிரிப்பதற்குண்டான ஒரு உத்தியை பயன்படுத்த வேண்டும். என்ன செய்யலாம்?
என்ன செய்யலாம்? கிச்சு கிச்சு மூட்டி விளையாட வேண்டும். என்ன செய்யணும்? அட, கிச்சு கிச்சு தான் மூட்ட சொன்னேன், அதுக்கே அடிக்க போற மாதிரி பாக்குறீங்க. கிச்சு கிச்சு மூட்டி விளையாட வேண்டும். எப்பொழுது விளையாடணும்? இரவு சாப்பிட்டதுக்கு பின்பு, படுக்க போவதற்கு முன்பு. வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைகள் நான்கு பேரும் உட்காந்து கிச்சு கிச்சு மூட்டி விளையாட வேண்டும். ஒரு சில ஜென்மங்கள் இருக்கு, நீ என்னத்த வேணாலும் கிச்சு கிச்சு மூட்டு, நான் பார்த்துக்கிறேன். அது எருமை மாடு மாதிரி இருக்கு, ஒன்றுமே ஆகாது அங்கே. ஆனால் பொதுவாகவே கிச்சு கிச்சு மூட்டுனா சிரிப்பமாக சிரிக்க மாட்டோமா? அப்போ உட்காந்து ரவுண்டு கட்டி குழந்தையும் வீட்டுக்காரரும் வீட்டுக்காரரும் மாற்றி 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 ஒரு 10 நிமிடம் கிச்சு கிச்சு மூட்டி விளையாண்டு பாருங்க. அப்போ சிரிப்பாங்க பாருங்க, குழந்தை சிரிக்கும், மனைவி சிரிப்பாங்க, வீட்டுக்காரர் சிரிப்பாங்க. அந்த ஒரு சிரிப்பில் வயிறு வலிச்சு கண்ணில் தண்ணி வர வரைய நல்லா சிரித்து முடித்த உடனே அப்போது சொல்லுவாங்க, இதுக்கு மேலே என்னால் சிரிக்க முடியாது சாமின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கக்கூடிய அந்த வாழ்வியல் முறையை என்றைக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அன்றையில் இருந்தே நீங்கள் ஆரோக்கியமானவர்கள் சார்.